கோவை மாவட்டம் பனைமரத்தூர் பகுதியில் இளைஞர் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசாரும் விரைந்து வந்து விசாரணையை ஆரம்பித்தனர். அப்போதுதான் இறந்தவரின் பெயர் ரமேஷ் என்பதும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. கோவையில் கார் டிரைவராக இருக்கிறார் ரமேஷ். இவருக்கு திருநங்கைகள் இரண்டு பேருடன் தொடர்பு உள்ளதாக தகவல் வரவும் போலீசார் அந்த திருநங்கைகள் யார் என்று விசாரித்தனர். அந்த இரண்டு பேருமே பனைமரத்தூரைச் சேர்ந்த ரைசா மற்றும் மஞ்சி ஆவார்கள். இவருடன் தான் ரமேஷுக்கு நெருக்கமும் இருந்துள்ளது. இதில் ரைசா கொஞ்சம் ஓவர் நெருக்கம். ரைசாவை கல்யாணமே செய்தாராம் ரமேஷ். இதனால் மஞ்சுவுக்கு பொறாமை வந்துள்ளது. அதனால் ரமேஷை தான் அபகரித்து விட்டாராம் மஞ்சு. இதுதான் அடிப்படை பிரச்சனையே. ஒரு ஆளுக்கு இரண்டு பேர் அடித்து கொண்டிருக்கிறார்கள். சம்பவத்தன்று முத்தன் குளத்திற்கே அதே பஞ்சாயத்து நடந்துள்ளது. அப்படியே சண்டை போட்டுக்கொண்டே பனைமரத்தூர் சுடுகாட்டுக்கு மூன்று பேருமே போய்விட்டனர். சுடுகாட்டில் மூன்று பேருமே சண்டையும் போட்டுள்ளனர். அதன் பிறகு மூன்று பேருமே சேர்ந்து தண்ணியும் அடித்துள்ளனர். கன்னியாத்தா கோயில் திண்ணையில் உட்கார்ந்து மறுபடியும் பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. எனக்கு நீங்கள் ரெண்டு பேருமே முக்கியம் என்று ரமேஷ் கட்டன் ரைட்டாக சொல்லிவிட்டார் போலும். இது ரைசாவுக்கு ஆத்திரத்தை தந்தது. தன்னுடன் மட்டும் வாழவில்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியும் உள்ளார். இதே மிரட்டலை தான் மஞ்சுவும் விடுத்துள்ளார். இவ்வளவு உயிராக இருக்கும் இரண்டு பேருமே நம்மை எப்படி கொள்வார்கள் என்று நினைத்த ரமேஷ் அசால்ட்டாக இருந்துள்ளார். ஆனால் திடீரென மஞ்சு கத்தியை எடுத்து ரமேஷை குத்த சத்தம் கேட்காமல் இருக்க ரைசா ரமேஷின் வாயை மூடிவிட அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்து விட்டார் ரமேஷ். பிறகு அந்த சடலத்தை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு இரண்டு பேருமே அங்கிருந்து தப்பியும் விட்டனர். இந்நிலையில்தான் இதில் திடீர் திருப்பமாக இன்னொரு தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த கொலையில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்குமா என்ற விசாரணை நடக்கபோதுதான் ரமேஷுக்கு திருநங்கைகள் மட்டுமல்லாது ஒரு இளைஞனுடனும் ஹோமோசெக்ஸ் உறவும் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று உறவுக்கு கவின் ஒத்துவரவில்லை என்பதால் கவின்தான் ரமேஷை குத்திவிட்டதாகவும் சொல்கிறார்கள். காரணம், அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையும் பதிவாகியும் இருந்தது. ஆக மொத்தம் ரமேஷ் கொலையில் உண்மை நிலவரம் தெரியவில்லை. போலீசார் தீவிரமாக தற்போது விசாரித்தும் வருகிறார்கள். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவையும் வைத்து ஆய்வு செய்தும் வருகிறார்கள். உண்மையிலேயே ரமேஷை கொன்றது திருநங்கையான ரைசாவா அல்லது மஞ்சுவா அல்லது அவருடைய ஓரினைச் சேர்க்கை நண்பரான கவினா? உண்மை விரைவில் போலீசார் வெளிக்கொண்டு வருவார்கள் என்றும் நம்பப்படுகிறது. ஒரு இளைஞர் இரண்டு திருநங்கைகள் மற்றும் ஒரு இளைஞருடன் உறவு வைத்ததால் இப்போ நடந்த ஒரு விபரீத சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு என்னோடய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.